அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்து பேச நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் தமக்க தலைவர் ஜி கே வாசன் அவர்கள். வாசன் அவர்கள், இந்த தீர்ப்பு குறித்த தங்கள் கருத்து என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது அந்த கட்சிக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது சட்டப்படி நடந்த பொதுக்குழு, இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்பது தொண்டர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கிடைத்த வெற்றி தீர்ப்பாக நான் கருதுகிறேன். மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயணம் இரட்டை இலை சின்னத்துடன் வெற்றி பயணமாக அமைய தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறித்த தங்கள் கருத்து என்ன? இது குறித்த பதிவு பண்ணலாம். அதிமுக பொதுக்குழு செல்லும் என தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்து பேச அதிமுக முன்னாள் அமைச்சரும் வளர்மதி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். திருமதி வளர்மதி அவர்கள், வணக்கம். இந்த தீர்ப்பு குறித்த தங்கள் கருத்து என்ன? இது குறித்து பதிவு பண்ணலாம். இது சூது கவ்வுல தர்ம யுத்தத்தை மீறி ஜெயிச்சிருக்குமா? சூது கவ்வி தர்ம யுத்தம் நடத்துறாங்க, இன்னைக்கு மீறி அது ஜெயிச்சிருக்கு. அதிமுக தொண்டர்கள் விருப்பத்தை இன்னைக்கு மீறி நிலைநாட்டிருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களின் கருத்தையும் மீறி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் இந்த இறுதி தீர்ப்பை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்காங்க. வளர்மதி, தற்பொழுது உயர்நீதிமன்ற தீர்ப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது. இது குறித்த தங்கள் கருத்து என்ன? அதாவது இது நீதிமன்றத்தினுடைய இறுதி, உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புமா? அவங்களே எப்படி கருத்து சொன்னதுக்கு பிறகு இதுல கருத்தே இல்லையே. இதுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருந்து 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவு சொல்லும்னு அறிவித்தாச்சு. இதுல கருத்து சொல்றதுக்கு எந்த விதமான இடமே இல்லை. நீதி வென்றிருக்குமா? நீதி ஜெயிச்சிருக்குது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கு வந்துவிட்டது. மேடம், தற்பொழுது அடுத்த பொதுச் செயலாளர் தேர்வு எப்போது நடைபெறும்? இது குறித்த தங்கள் கருத்து என்ன? இது குறித்த பதிவு பண்ணலாம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் தான் இந்த கட்சியினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இனி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அல்லாஹ் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். அப்போது நிச்சயமாக இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அவர் எந்த நேரத்துக்கு வேண்டுமானாலும் இந்த முடிவை அறிவிக்கலாம். கருத்து தெரிவித்தமைக்கு நன்றி வளர்மதி.